எந்த இடத்துலயும் இந்த படம் போர் அடிக்காது, அதுக்கே அவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். மேதகு ஸ்ட்ரீமிங் நவ ஆன் BS Value. பெட் டாக் ஷோ யூடியூப்ல ரிலீஸ் ஆகிறதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி நீங்க BS Value ஆப்ல பார்க்கலாம். BS Value ஆப் ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் ரெண்டுத்துலயுமே இருக்கு. டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. BS Value, இது உங்கள் சொத்து. ஷிப்கோ வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பெட்டாக் ஷோக்காக வந்து ஷீரோவை பார்க்குறக்காக வந்திருக்கேன். ஷீரோ வந்து ஒரு பீகிள் ப்ரீட். அவர் வந்து சுட்டித்தனம் வேற லெவலில் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய விஷயங்கள் அவரை பற்றி கேள்விப்பட்டேன். அவர் பண்ணுறதெல்லாம் பார்த்து நான் எக்ஸைட் ஆகி குடு குடுன்னு ஓடி வந்துட்டு அவர் பார்க்குறக்கு. ஹைஃபை கொடுங்க, ஹைஃபை. ஓகே, ட்ரீட்ஸ். அவருக்கு ட்ரீட்ஸ் கொடுத்துட்றேன். நாங்கள் ட்ரீட்ஸ் ட்ரீட்ஸ் எடுத்துக்கோங்க. சரி, டக்குன்னு அப்படியே ஷோக்கில் போயிடலாம். வாங்க. லாக்டவுன் எப்படி போச்சு? போகுது. இவங்களுக்கு நல்லா போகுது, எனக்கு வந்து சரியா போகுது. ஓகே. சோ படிச்சிட்டு இருக்கீங்க நீங்க? ஆமா. ஸ்கூலிங் 11th படிக்கிறா. நான் இப்ப காலேஜ் முடிச்சிட்டேன். ஓகே. சோ ஷீரோ பத்தி ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ கொடுங்க. ஷீரோ எப்ப வந்தாரு, எப்படி வந்தாரு உங்ககிட்ட, அந்த பேருக்கான காரணம் என்ன? ஷீரோ வந்து 2019 எங்க வீட்டுக்கு வந்தான். அவன் எப்படி வந்தானா அது ஒரு பெரிய கதை. ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேருக்கு அம்மா அப்பா ரெண்டு பேருக்கும் வந்து வைத்தி நாங்கள் வந்து வளர்த்தோம். அது ஒரு யார் வந்தாலும் வந்து கடிக்கிற ஆளுனா அது ஓகேங்களா? ஸோ அதனால ரொம்ப இதுவாக போயிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், நான் அம்மாவை பார்த்துக்கிறேன், நீ போய் அப்பாவை பார்த்துக்கோ. நான் போய் அம்மாவை போய் நான் வந்து பேசி கன்வின்ஸ் பண்ணேன். என் பிளான் என்னன்னா, நான் அம்மாட்ட சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி, இந்த மாதிரி நான் 12th வந்து நல்ல மார்க் வாங்கினா நீ எது கேட்டாலும் வாங்கி தரணும் அப்படின்னு அவங்க எனக்கு சொன்னாங்க. நானும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். நீ வந்து 95% மேலே வாங்கினா நான் உனக்கு என்ன கேட்டாலும் வாங்கி தருவேன்னாங்க. நான் ஓகேன்னு அப்போ வந்து டாக் தான் வேணும்னு அவங்கள்ட்ட போடலை. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். டூ காலேஜ் முடித்த உடனே செகண்ட் இயரில் வந்துட்டு நான் என்ன சொன்னேன், நீ அப்போ சொன்னாலே எனக்கு இப்போ டாக் வேணும் அப்படின்னு. டாக் வேணும்னு சொன்னோடனே எங்கள் அம்மா வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு எங்கள் அம்மாவை ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணிட்டோம். எங்கள் அப்பா தான் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப பண்ணார். முதல்ல ஸ்டார்டிங் வந்துட்டு டாக்லாம் வாங்க மாட்டேன் அப்படி அப்படின்னாரு. அப்புறம் எங்கள் அம்மாவே ஓகே சொன்னோடனே எங்கள் அப்பாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி ஓகே, ஆனால் அந்த டாக் வந்துச்சுன்னா நாயின் தான் லிட்டராக சொன்னார். நாய் வந்தால் நான் சாப்பிட மாட்டேன் இந்த வீட்டில், எனக்கு அதை பார்த்தாலே எரிச்சலாகும் அப்படி அப்படின்னாரு. இப்போ அவர் தான் வந்துட்டு இவனுக்கு வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறது. இவனை வந்துட்டு அவன் நாயின்னு சொல்ல மாட்டார், குழந்தை சாப்பிட்டானா, குழந்தை வாக்கிங் போனானா, என்ன பண்ணா இன்னைக்குன்னு வந்த உடனே ஆஃபீஸ்ல இருந்தோடனே இவனை பற்றி தான் கேட்பாரு. சொன்னேன் சரி அம்மாவுக்கு பிடிச்சிருந்துச்சு. இவ சொன்னா எல்லாம் எல்லாருமே ஃபேமிலியர் நேமா இருக்கு, நம்ம ஃபர்ஸ்ட் டாக் வாங்கணும், ஏதாவது டிஃப்ரெண்டா வைக்கலாம். ஏ உனக்கு ஷீரோ பிடிக்குமா இல்லையாண்ணா? எனக்கு பிடிக்கும். சரி ஷீரோனே ஷீரோனே வச்சிடலாம் அப்படின்னு இவன் வரதுக்கு ஒரு 2 weeks முன்னாடியே இதெல்லாம் ஒரு ரீசனா அப்படின்வாங்க. ஏதோ ஸ்கூல்னா கூட கொஞ்சம் ஒத்துப்பாங்க. செம திட்டு வாங்கினேன். ஓகே, ஷீரோக்காக ஒரு ஸ்பெஷல் டே நீங்க ஏதாவது டெடிகேட் பண்ணிக்கலாம், ஒரு பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரி ஏதாவது கண்டக்ட் பண்ணிக்கலாம். பர்த்டே பார்ட்டி எங்களுக்குள்ளேயே பண்ணிட்டோம். நாங்க எங்களுக்கு ரொம்ப ஆசை, பார்க்ல எல்லாம் வந்துட்டு பண்ணணும் அப்படி வீட்ல எல்லாம் பேசி வச்சிட்டோம். அவனோட 8th மந்த் இருக்கறப்போ லாக்டவுன் போட்டாங்க. ஓகே, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் பர்த்டே வீட்லயே செலிப்ரேட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. செகண்ட் பர்த்டே அப்போ ரிலீஸ் ஆகுற மாதிரி இருந்துச்சு. கரெக்டா ஏப்ரல் மாசம் வரப்போ மறுபடியும் லாக்டவுன் போட்டாங்க. ஓகே, எந்த மந்த் இவர் பிறந்தாரு? ஏப்ரல். ஓகே, வீட்டுக்கு வந்து மீத்தோட பிறந்தது ஏப்ரல். ஓகே, சோ அங்க கரெக்டா 1 மந்த் தான் எங்க வீட்டுக்கு வந்தாங்க. ஓகே ஓகே. ஸோ ஃபேமிலியில் சொன்னீங்க அம்மா அப்பா வந்து ஃபஸ்ட்டு டாக்ஸே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டாக்ஸ் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்கன்ட்டு.
இன்கேஸ் அவங்க டாக் வராமல் இருந்திருந்தா உங்க கூட அவங்க வந்து ஒரு க்ளோஸ்னஸ் இருந்துருக்கும். இப்போ உங்களை வந்து இப்போ சன்னாவும் அப்பா இப்போ பொண்ணாவும் பார்த்துட்டு இருந்தப்ப இப்போ டாக் வந்து அப்படியே ஆப்போனண்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அதை நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? என்னடா இவங்க திடீர்னு மாறிட்டாங்க அப்படின்னு நீங்க வந்து கேள்விப்பட்டது ஒன்னா இருக்கும், ஆனா இவன் பண்றது வேற ஒரு விஷயமா இருக்கும்ல, அந்த மாதிரி ஏதாவது மிஸ்மேட்ச் ஆன மூமெண்ட்ஸ். சில பேர் சொன்னாங்க பீகிள்னா வந்துட்டு கார்னிவரஸ், அது வந்து கொஞ்சம் அப்பப்ப அக்ரஷன் காட்டும் அப்படிலாம் சொன்னாங்க. அண்ட் சில சைட்ஸ்ல வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி அப்படின்னாங்க. நாங்கள் ஃபர்ஸ்ட் கூகுள் தேடுறப்போ பாசிட்டிவ் இவ்வளோ இருந்துச்சு, நெகட்டிவ் இவ்வளோ இருந்துச்சு, ரெண்டுமே ஈக்குவலா இருந்துச்சு. எனக்கு எதை நம்புறதுனே தெரியல. ஆனா நான் ஜென்ரலா எல்லாத்தையும் கேட்கறப்ப இல்ல இல்ல பீகிள்லாம் ஃப்ரெண்ட்லி தான், அதெல்லாம் ஃப்ரெண்ட்லி டாக் தான், யார்கிட்ட வேணாலும் இருக்கும். எனக்கும் விஜய்க்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டாக் மாதிரி அக்ரஸிவா இருக்கக்கூடாது. எங்களுக்கு வந்து நீ வந்து கார்ட் டாகா கூட இருக்க வேணாம், நீ வந்து எல்லாரும் வரப்போ அவங்க வந்துட்டு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி இருந்தா போதும். வீட்டுக்கு வரவங்க இந்த நாய் கடிக்கும் அப்படின்னு யார்ட்டு போய் சொல்லக்கூடாது. இல்ல இல்ல ஷீரோலாம் ஒண்ணும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஓகே அப்படின்னு. சோ என்னென்ன ஃபுட்ஸ் இவருக்கு கொடுப்பீங்க? என்னென்ன ஃபுட்ஸ் இவருக்கு பிடிக்கும்? முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவனுக்கு வந்துட்டு ஒரு புது விஷயம் சொல்றேன். இவனுக்கு டாக் ஃபுட்டே பிடிக்காது. ஓகே, ரூல்ஸ் பிடிக்காது, பெடிகிரி பிடிக்காது, ராயல் கேன் பிடிக்காது, எனர்ஜி பிடிக்காது. எல்லா டாக்னா ட்ரை பண்ணா டாக் ஃபுட்டே பிடிக்காது. போட்டா ஓடிடுவான் டாக் ஃபுட். ஐயோ ஆளை விடுங்கடா இது வேணாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஓடுறான். எங்களுக்கே அதிசயமா இருந்துச்சு. அப்புறமா நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் டாக்டர் சொன்னோம், குட்டியிலே சொல்லிட்டோம் எனக்கு எதுவுமே பிடிக்கல, என்ன பண்ணுறது, குட்டி வந்து 2 வாரம் ஆயிடுச்சு, அவன் ஒன்றுமே சாப்பிட மாட்டேங்கிறான், பால் தவறு. சரி நீங்கள் என்ன பண்ணுங்க, ஹோம் ஃபுட்டே கொடுத்துருங்க. என்ன ஃபுட் பிடிக்கும்? ஹோம் ஃபுட்லேயே ரொம்ப பிடிச்ச ஃபுட் இந்த ஃபுட்டு வச்சாலே ஓகே. எப்படின்னா குக்கர் நல்லா ஒரு பிரியாணி மாதிரி போடுவோம் நாங்கள், அது வந்து சூப்பரா நல்லா அவனுக்கு அந்த டேட் தெரியும், அதாவது நீ சண்டே தெரியும். அங்க நீ தயிர் சாதம் போட்டோம்னா லைட்டா லக்கிட்டு துப்பிட்டு போயிடுவாங்க. சண்டே அன்னைக்கு தயிர் சாதம் போடு, நம்மள மாதிரியே பண்ணுவான். இன்னைக்கு சண்டே, இன்னைக்கு தயிர் சாதம் போடுறீங்க அப்படின்னு வெனஸ்டே சண்டே அவனுக்கு தெரிஞ்சிடும். எப்படி கண்டுபிடிக்கிறான்னு தெரியல, அவனுக்கு தெரியும் ஆட்டோமேட்டிக்கா. அவனுக்கு நான்வெஜ் சிக்கன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. சிக்கன் பிடிக்கும், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பிடிக்கும். உருளைக்கிழங்கு ஸ்வீட் போட்டேட்டு இந்த கிழங்கு ஐட்டம்ஸ் எல்லாமே பிடிக்கும். உருளைக்கிழங்கா? ஆமா, உருளைக்கிழங்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும். ஸ்வீட் போட்டேட்டோ கொடுக்கலாம் டாக்ஸ், ரொம்ப நல்லது. அதெல்லாம் கிழங்கு ஐட்டம்ஸ் என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. ஓகே, செக்மெண்ட்ல போகலாம். நம்மளோட ஷோட செக்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் சொன்னபடி கேள்வி. ஓகே, நீங்கள் சொல்கிற கமெண்ட்ஸ் இவர் ஃபாலோ பண்ணுறாரா இல்லையாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன கமெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுவாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஓகே ஓகே, ட்ரை பண்ணி பார்த்துடலாமா? ஓகே, எனக்கு ஹாய் ஷீரோ, ஹாய் ஹாய் குட் பாய். ஓகே, ட்ரீட்ஸ் எந்த கையில் இருக்கு நீங்க கண்டுபிடிக்கணும். எந்த கையில் இருக்கு? எஸ் முன்கூட்டியே சொல்லிடணும், அது அவர் அதுதான் எடுக்கிறாரோ நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? சோ என்கிட்ட இப்ப வந்து 2 ஃபுட் இருக்கு. ஒரு நிமிஷம் எடுத்து பண்ணீங்க. ஓகே, இது ஒரு ஐட்டம். And then இது ஒரு ஐட்டம். இது இது பேர் என்னது? இது எப்படின்னா கொஞ்ச நாள் ஆகும் கடிச்சு முடிக்க. கடிச்சு முடிக்கிறதுக்கு 1 வருஷம் ஆகும். இது சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு இது வந்து 1 நாளில் சாப்பிட்டு முடிக்கிற ஐட்டம். ஸோ எது எடுப்பாருன்னு நம்ம பார்க்க போகிறோம். இதை நான் தான் வந்து கொடுக்க போகிறேன். இதை எதை எடுப்பார்? பெரிய பொண்ணு அவர் சாப்பிடுவாருன்னு சொல்கிறீங்க. சரி ஓகே, ட்ரை பண்ணிடலாமா? ஓகே. கரெக்டாக சொன்னமா? ஏன் அதை சூஸ் பண்ணாரு? அவனுக்கு அது பிடிக்கும். அவனுக்கு ஆக்சுவலி இங்கே பாருங்க, அதை எடுத்து ரெண்டுமே வேணும். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சொன்னா அதுக்கு நான் கொடுப்பான். நாங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் அதுல வாய் வெச்சானா அது போதும். இப்போ என்னன்னா இது கொஞ்சம் பெருசா இருக்கு, வெச்சி சாப்பிடலாம் பிடிக்கும் அவனுக்கு.
அது கொஞ்சம் குட்டியா இருக்கு கொஞ்சம் அப்ரஸ் கடகடன்னு சாப்பிட்டு முடிச்சிரலாம் இது எப்பயாவது நாங்க வாங்குவோம் எனக்கு ஓகே ரெகுலராவே வீக்ல இருக்கும் அது பெருசுல சோ மந்த்லி ஒன்ஸ் தான் இது ஏதாவது வாங்குவோம் சோ அதனால அவன் கொஞ்சம் அதுக்கு போவான் புதுசா இருக்கேன்னு இது எப்பயுமே அவன் சாப்பிடுவான் இது சாப்பிட்டு முடிச்சிட்டு இத பொறுமையா வச்சு சாப்பிடுவான் அந்த மாதிரி ஷீரோ உனக்கு ரெண்டு வேணுமா தம்பி ஷீரோ ஐயா இங்கே ஒருத்தன் பேசுகிறேன் எசுஸ்மி என்ன வேணால் பேசுங்க எனக்கு சோறு தான் முக்கியன்ட்டாரு என்னை விடுங்கப்பா நான் தனியாக சாப்பிட்டுருக்கேன் அப்படின்ட்டு அவர் முடிவு எடுத்துட்டு அவர் பாட்டுக்கு சாப்பிட்டுருக்கிறாரு ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஷீரோவுக்காக நம்ம அங்கேருந்து இங்கே கிளம்பி வந்து அவரை பற்றின முழு விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்கக்கிட்ட ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ரெண்டு பேரும் ஷீரோவை வந்து இவ்வளோ கேர்ஃபுல்லாக கேர் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க ஸோ அப்படியே மெயின்டைன் பண்ணுறங்க பெட்ஸ் மேலே இருக்க லவ் அப்படியே இருக்கட்டும் ஸோ இன்றைக்கி அடுத்து எந்த பெட்டு வந்தாலும் சரி இன்னை வீட்டுக்கு புதுசாக ஏதோ ஒரு பெட்டு வந்து திருதுப்புன்னு உள்ளே வந்தாலும் சரி அவங்க இந்த மாதிரி கேர் எடுத்து நல்லபடியாக பார்த்துக்கோங்க ஷீரோ மேலேயும் ஒரு கண்ணை வச்சு நல்லபடியாக பார்த்துக்கோங்க அண்ட் தென் இதே மாதிரி வேற ஒரு பெட்டாக் ஷோவில் வந்து சந்திக்கிறதுக்கு முன்னாடி நான் ராஜன்னு சொல்லிட்டு உங்களோட பெட்டை நாங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து கவர் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்களோட கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் வந்து நான் இந்த மாதிரி பெட்டு வச்சுருக்கேன் என்னோட ஏரியா இது அப்படின்னு சொல்லி நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா எங்களோட இன்ஸ்டா பேஜில் போயிட்டு எங்களுக்கு வந்து டிஎம் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்கள் வீட்டுக்கு உடனே குரு மூடி வந்து உங்களோட பெட்டையும் உங்களோட லவ்வையும் வந்து கவர் பண்ணி எங்களோட யூடியூப் பேஜில் போட்டு தாறுமாறு தயிர் சுராகிறோம் ஸோ அன்டில் தென் ராஜ் சைனிங் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பலான்ட்டு முடிவு பண்ணிட்டு எங்கள் டீம் அப்படியே பேக் பண்ணி அப்படியே கிளம்பிடும் ஸோ டாடா பை பை சொல்லிடலாமா எந்த ஓடிடியிலும் இல்லாத அளவு வெறும் 33 ரூபாயில் ஆண்டு முழுவதும் மூன்று இடத்தில் விளம்பரங்களுடன் வீடியோக்களை கண்டு ரசிக்கலாம் மேலும் 99 ரூபாயில் இரண்டு இடத்திலும் 199 ரூபாயில் ஒரு இடத்திலும் விளம்பரங்களுடன் 365 ரூபாயில் விளம்பரமே இல்லாமலும் கண்டு ரசிக்கலாம் உங்கள் BS வேல்யூ